அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் 2023 ஆண்டு சனி பெயர்ச்சிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். எல்லோர் வாழ்விலும் வளம் பெறுக இறைவனை வேண்டுகிறேன். சுபகிருது வருடம் உத்தராயணம் ஹேமந்தருது தை மாதம் 3ஆம் தேதி 17/1/2023 கிருஷ்ணபட்சம் தேய்பிரை தசமி செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி கண்ட நாம யோகம் பவகரணம் கூடிய யோக சுப தினத்தில் கடக லக்னத்தில் விருச்சிக ராசியில் சிம்ம நவாம்சத்தில் கடக நவாம்ச ராசியில் சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். சனி பகவானும் குரு பகவானும் சேர்க்கை பெற்றிருந்தாலோ அல்லது சம சப்தமாக பார்த்து கொண்டாலோ சனி குரு பகவான்கள் இணைந்திருப்பதாக பொருள்படும். இத்தகைய கிரக சேர்க்கையை பெற்ற ஜாதகன் முற்பிறவிகளில் கீழ்கண்ட புண்ணியங்களில் ஒன்றையோ பலவற்றையோ செய்திருப்பான். ஆலயங்கள் கட்டுதல், ஆலயங்களை பராமரித்தல், குரு சேவை செய்தல், யாகங்கள் செய்தல், தான தர்மங்கள் செய்தல், சாது சன்னியாசிகளை உபசரித்தல், அனாதை ஆசிரமங்களை கட்டுதல், அனாதை குழந்தைகளை பராமரித்தல், சிவாச்சாரியர்களை உபசரித்தல் போன்ற புண்ணியங்களை செய்ததால் உண்டாகும் பிரதிபலன்கள். ஜாதகன் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெறுவான். எல்லோருடைய அன்பையும் ஆதரவையும் பெறுவான். தொழில் மற்றும் உத்தியோகங்களில் எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிப்பான். பஞ்சபூத தத்துவத்தில் சனி பகவான் வாயு தத்துவத்தை பிரதிபலிக்கிறார். வாயு தத்துவம் உடல், கை, கால்கள், விரல்களின் இயக்கம். சனி பகவானின் பலம் குறைந்தவர்கள் கை கால்கள் செயலிழக்க பெறுவார்கள். சனி பகவானின் பலம் கூடியிருப்பவர்கள் வாயு தத்துவத்தின் அனுபவங்களை பெறுவார்கள். பெருக்கவும் இழைக்கக்கூடிய உடலமைப்பை பெற்றவர்கள் சாதாரண விஷயத்துக்கும் கூட அதிகம் கோபப்படுவார்கள். செய்யும் தொழிலில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர்கள் இங்கும் அங்கும் அலைந்து திரிவார்கள். எல்லோரிடமும் சகஜமாக பழகுவார்கள். நல்ல தோற்றமைப்பு பெற்றிருப்பார்கள். வாயு தத்துவம் ஸ்ரீ காலஹஸ்தி வாயுலிங்கம் சனி பகவான் ஆயுள்காரகர். பருவ காலங்களில் சனி பகவான் பின்பணி காலம். எவருக்கும் ராஜயோகம் என்று ஒரு யோகம் உண்டானால் அவருக்கு வாழ்வில் உன்னத ஸ்தானம் அமையும். செல்வம் திரளும், வெற்றி உண்டாகும். உபஜயஸ்தானம் வெற்றிக்கு உதவும் ராசிகள் 3, 6, 10, 11 வீடுகளாகும். உபஜயஸ்தானத்தில் இருக்கும் கிரகங்களுக்கு பலம் அதிகம். அதே சமயம் அசுப கிரகங்களால் அந்த கிரகங்கள் பார்க்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதும் இந்த உபஜயஸ்தான வீடுகளின் அதிபர்களுக்கு யார் பகைவரோ அவரால் பார்க்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதும் நிபந்தனை. லக்னப்படி ஒரு பாவம் பலம் குறைந்திருந்தால் சந்திர லக்னப்படி பலம் கூடினால் அது சிறப்பு. பஞ்ச வகை மகா புருஷ யோகங்களில் சனி பகவானுக்குரியது சசமகா யோகமாகும். இது சனி பகவான் லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ சந்திர பகவான் இருக்கும் இடம். 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் ஆட்சி உச்சம் தால் சனி பகவானால் மூல திரிகோணம் பெற்றிருந்தாலோ உண்டாவது. இந்த யோகத்தால் சனி பகவானால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் உறுதியாக கிடைக்கும். இந்த காலங்களில் வாங்கும் சொத்துக்களை சுலபமாக விற்க முடியாது. இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் கும்பம், விருச்சிகம், சிம்மம், ரிஷபம் ஆகிய 4 ராசிகளுக்கு முறையே 1, 4, 7, 10 வீடுகளில் மூல திரிகோணம் பெற்று அமர்ந்திருப்பதால் சசம மகாயோகம் உண்டாகிறது. இப்படி இருப்பதால் 7.5 சனி கும்பத்திற்கும் அர்த்தாஷ்டம சனி விருச்சிகத்திற்கும் கண்டக சனி சிம்மத்திற்கும் ஆகிய சஞ்சாரத்தின் பலன்கள் பெருமளவுக்கு குறையும். சனி பகவானுக்கு 7ஆம் வீடு திக் பலமாகும். இதனால் 7ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரித்தால் திக் பலம் உண்டாகி 7ஆம் வீட்டின் பலனை விருத்தி செய்வார். இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் சிம்ம ராசிக்கு திக் பலத்துடன் சசமகா யோகமும். கன்னி ராசி. திருமோகூரில் மோகினி அவதாரம் எடுத்த திருமாலின் அம்சம் பொருந்திய கன்னிராசி நேர்களே, கல்வியில் மென்மையாக அன்பாக பழகக்கூடிய இனிமையான பேச்சாற்றல் கூடிய பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஆராய்ச்சி தன்மை அதிகம் தொடர்புடைய அரசியல்வாதியாக கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் அல்லல் படும் கன்னிராசி நேர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 5 சஞ்சரித்த சனி பகவான் வரும் 29/3/2023 பாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் 17/1/2023 திருக்கணித பஞ்சாங்கத்தின்படியும் 7ஆம் இடம் பெயர்ந்து பலன் தர உள்ளார். அவர் அங்கிருந்து 8, 12, 3 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். குரு பகவான் வரும் 22/4/2023 முதல் 8ஆம் இடம் பெயர்ந்து அங்கிருந்து அவர் 12, 2, 4 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். ராகு கேதுக்கள் வரும் 8, 10, 2023 முதல் 7, 1 ஆகிய இடங்களுக்கு பெயர்ந்து
தத்தம் இடங்களை மாறி பார்வையிடுகின்றனர். ஆக இந்த கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் எவ்வித பலன்களை தரும் என்று பார்ப்போம். உங்கள் உடல் ஸ்தானத்தை பொறுத்தவரை சனி பகவான் அருளால் போதிய உடம்பு பாதுகாப்பு ஏற்படும். இருந்த போதிலும் வரும் ஐப்பசி மாதம் முதல் ராகு கேதுக்கள் உங்களது ஜென்ம மற்றும் மனைவி ஸ்தானத்திற்கு வரும் பொழுது சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மேலும் குரு பகவான் எட்டில் மறைவதால் வரக்கூடிய 2023 ஆண்டு சற்று கடினமான சூழ்நிலையை உருவாக்கும். மனதளவில் பாதிப்பு ஏற்படுமே தவிர உடல்நிலையில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. உங்களது தனஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கு கேது அமர குரு பார்வையிடுகிறார். ஆகவே பொருளாதாரத்தில் நிறைவான ஒரு தன்மையை எட்டினாலும் ஏதோ ஒரு விதத்தில் எதையோ இழந்த சூழ்நிலை காணப்படும். உங்களது வாக்கு வன்மையை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறீர்கள் என்பதை உணர்வீர்கள். ஆனால் சமூகத்திற்கு அது பலனளிக்காது என்பதால் எச்சரிக்கையுடன் பேசவும். குடும்பத்தில் நிறைவான சந்தோஷம் நிச்சயம் உண்டு. வருகிற 2.5 ஆண்டுகளில் முதல் 6 மாதம் என்பது மெதுவாக பலனளிக்கும். பின்னர் 2 வருட காலம் விரைவான பலன்களை பெற முடியும். உங்களது தைரிய ஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கு சனியின் பார்வை விழுவதால் உடல் பலம் மனோபலம் இரண்டும் குறைவாகவே இருக்கும். ஆகவே இதை நிறைவு செய்ய தியானம் யோகா போன்றவற்றில் ஈடுபடவும். உங்கள் சகோதர ஸ்தானத்தை பொறுத்தவரை மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதால் அவர்கள் வழியில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. தகுந்த சமயோஜித புத்தியுடன் அவர்களை அணுகவும். அவர்கள் வழியில் விரய செலவுகள் உண்டு. தாய் ஸ்தானத்தை பொறுத்தவரை குரு பகவானின் பார்வைப்படுவதால் தாயின் ஆயுளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. தாயின் உடம்பில் வாதம் சளி முகம் மாறுதல் போன்ற நோய்கள் வரலாம். தாய் மக்கள் உறவு முறை சீராக இருக்கும். தாயால் சில பேர் ஆதாயம் அடையக்கூடிய சூழ்நிலை உண்டு. வீடு மனையை பொறுத்தவரை இது ஒரு நல்ல தருணம். இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் புதிய வீடு கட்டவோ அல்லது வாங்கவோ தகுந்த தருணமாகும். வண்டி வாகனத்தை பொறுத்தவரை நல்ல சூழ்நிலை நிலவுவதால் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு ஏற்ற காலமாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் திசாபுத்தி பலன்களை அனுசரித்து மாறுபடுவதற்கும் வாய்ப்பு உண்டு. வாகன பயணங்களில் கவனம் தேவை. உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பொறுத்தவரை சனி பகவான் அருளால் ஓரளவு சாதகம் நிறைந்துள்ளது. இருந்த போதிலும் உங்கள் குலதெய்வத்திற்கு சென்று அபிஷேக ஆராதனைகளை செய்து புண்ணிய பலன்களை கூட்டிக் கொள்ளவும். உங்கள் புத்திர பாக்கியமானது தற்சமயம் குரு எட்டில் மறைந்துள்ளதால் புத்திர பேறு இல்லாதவர்கள் சற்று காலம் பொறுத்திருக்க வேண்டும். மேலும் ஜாதகத்தில் புத்திர தோஷம் இருப்பவர்கள் தகுந்த பரிகாரங்களை செய்து கொள்ளவும். உங்கள் புத்திரர்களின் கல்வி நிலை உடல்நிலை ஓரளவு சாதகமாக உள்ளது. அவர்களால் நீங்கள் ஆதாயம் அடைவீர். உங்களது உடல் ஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கு சனி பகவான் அமர்ந்துள்ளதால் உடல்நிலையில் சளி சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருதயம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஆகவே தகுந்த முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு அவசியம் தேவை. உங்களது கடன் ஸ்தானத்தை பொறுத்தவரை சனி பகவான் அமர்ந்ததால் கடன்கள் கட்டுக்குள் வரக்கூடிய காலமாகும். தேவையில்லாத கடன்களை வாங்க வேண்டாம். முக்கியமாக தவணை முறைகளை ஒழித்து விடவும். மேலும் பொருளாதார ரீதியாக இந்த சனிப்பெயர்ச்சியின் பிற்பகுதியில் ஒரு உயர்ந்த தன்மை அடைய நேரிடும். உங்களது கலத்திர ஸ்தானத்தை பொறுத்தவரை இப்போது உங்களுக்கு குரு பலம் இல்லை. ஜாதகத்தில் திருமண தோஷம் உள்ளவர்கள் தகுந்த பரிகாரங்களை செய்து கொண்டு தயாராக இருந்தால் அடுத்த குரு பெயர்ச்சியில் டும் டும் கொட்ட முடியும். திருமணமான தம்பதியர்களுக்கு மத்தியில் கடந்த காலங்களில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கினாலும் ராகு கேது குரு இவர்களின் அமைப்பு சொல்வார் பேச்சை கேட்பது போல் தெரிகிறது. இதனை தவிர்த்தால் குடும்பம் சந்தோஷமாக செல்லும். உங்களது மாங்கல்ய ஸ்தானத்தில் குரு ராகு ஆகிய 2 கிரகங்கள் அமைந்துள்ளன. சனி பார்வையும் ஏற்பட்டுள்ளது. மாங்கல்யத்திற்கு பாதிப்பு கிடையாது. ஆனால் இந்த ஸ்தானத்தில் ராகு உள்ளதாலும் சனி பார்வை விழுவதாலும் அருகில் உள்ள நவ கிரகங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபடவும். உங்களின் ஆயுள் ஸ்தானத்திற்கு பலம் அதிகமாக உள்ளது. உங்கள் சத்ரு பாவத்தை பொறுத்தவரை எதிரிகள் என்பவர்கள் விலகி போக எத்தனிப்பார்கள். இதுவரை எதிரியாக இருந்தவர்கள் அனைவரும் உங்களை நேசிக்க ஓடி வருவார்கள். தகுந்த கவனம் தேவை. உங்களது பாக்கியஸ்தானத்தை பொறுத்தவரை இந்த சனி பெயர்ச்சியானது அநேக பாக்கியங்களை உங்களுக்கு கொண்டு வரும். தந்தையாரின் உடல்நிலை ஆயுள் நிலை நன்றாக இருக்கும். தந்தை மக்கள் உறவு முறை சீராக இருக்கும். ஒரு சிலருக்கு தந்தையின் சொத்துக்கள் நேர்த்தியான முறையில் பிரித்து கொடுக்கப்படும். உங்களது
உயர் கல்வி ஸ்தானத்தை பொறுத்தவரை நல்ல யோகம் கிட்டுவதால் உயர் படிப்புக்கான வாய்ப்புகளை உள்ளூரிலோ வெளியூரிலோ நிச்சயம் தொடர முடியும். படிப்பு முடித்தவர்களுக்கு வேலையும் கிடைக்கும். உங்களது ஜீவனஸ்தானத்தை பொறுத்தவரை விவசாய துறையினருக்கு விளைச்சல் நன்றாகவும் மருத்துவ துறையினருக்கு மகிழ்ச்சியான தருணங்களாகவும் இரும்பு சம்பந்தப்பட்ட துறையினருக்கு இன்னல்கள் நீங்குவதும் சுய தொழில் புரிவதற்கு அரசாங்க கடன் உதவிகளும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு காலம் கை கொடுப்பதும் அரசு மற்றும் தனியார் துறையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் விருப்ப இடமாற்றமும் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் வேலை உண்டு. உங்களது லாபஸ்தானத்தை பொறுத்தவரை சனி பகவான் அருளால் பொருளாதார ரீதியாக மேன்மையான நிலையை அடைய முடியும். இருந்த போதிலும் எட்டில் அமர்ந்திருக்கும் குரு ராகு அவ்விடத்திற்கு விழும் சனியின் பார்வை போன்றவற்றால் குடும்பத்தில் சிற்சில குழப்பங்கள் ஏற்படும். அதாவது விரய செலவுகள் கண்டிப்பாக உண்டு. அதற்கு தகுந்தாற்போல் உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களது அயனம் சயனம் ஸ்தானத்தை பொறுத்தவரை சனி ஒருவரே உங்களுக்கு சாதகமாக உள்ளார். ஏனைய கிரகங்களான குரு ராகு கேது இவர்களின் சஞ்சாரம் சரியில்லாத சூழ்நிலையில் உள்ளது. 2024 நடக்க இருக்கும் குரு பெயர்ச்சிக்கு பின்பே சனி பெயர்ச்சியின் உண்மையான பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். உங்கள் ராசி அதிபதி புதனின் அதி தேவதையான ஸ்ரீமன் நாராயணரை வணங்கி வர மங்களங்கள் பெருகும், நல்லதே நடக்கும். பரிகாரங்கள் திட்டை ஆலங்குடி பட்டமங்கலம் ஊர்களில் உள்ள குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும் திருப்பாம்புரம் காலஹஸ்தி திருநாகேஸ்வரம் கீழப்பெரும்பள்ளத்தில் உள்ள ராகு கேதுக்களுக்கு பரிகாரம் செய்வதும் ஊனமுற்றவர்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்வதும் கால்நடைகளுக்கு தீவன தானம் செய்வதும் நூல்களில் குரு பகவான் அஸ்தகத்தை பாராயணம் செய்வதும் மிகச்சிறந்த பரிகாரங்களாகும். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6, 2. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.